Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால் கர்ணன் திரைப்படம் தான் இந்த வருஷத்தில் மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோடான கோடி ரசிகர்கள் தனுஷ் சாருக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கர்ணன் திரைப்படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி அப்படிங்கிறதுல பெருமிதம் கொள்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய டீசர் வந்துட்டு நேற்று தான் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் 7.1 மில்லியன் வியூஸ் வந்துட்டு யூடியூப்பில் போயிருக்கு. அதுவே கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற சாங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆச்சு ரிலீஸ் ஆகி. ஆனால் அந்த பாடலுக்கான வியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மில்லியன் வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் படத்துடைய பாடல்கள் ஒன்றின் பின்னாடி ஒன்றாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு பாடல்களுமே 1 வீக் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அந்த பாடல்கள் எல்லாமே ஒரு 7 மில்லியன் 8 மில்லியன் வியூஸை இடம் பிடிச்சிருக்கு யூடியூப்பில். இந்த மாதிரி இருக்கிற இந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கு இல்லையா, பண்டாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாடலுக்கு அந்த பாடல்னால் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற வகையில் வந்துட்டு கொச்சைப்படுத்துகிற வகையில் அதில் லிரிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் அந்த படத்தில் இருந்து நீக்கணும். அப்போ தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேவா சார் வந்து பாடியிருப்பார், யுகபாரதி வந்துட்டு லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இருந்து இந்த பாட்டை நீக்கினா மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி இருக்கும். எல்லாருடைய மனசுலையும் ஏதோ ஒன்று பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து இந்த பாடலுக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நாதஸ்வரம், பம்பை அப்படின்னு சொல்லிட்டு உரிமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே நல்ல விஷயம், பெரிய ஒரு ஹீரோவுடைய படத்தில் இந்த மாதிரியான ஒரு நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவுடைய படத்தில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா 7-8 மில்லியன் வியூஸை தாண்டிடுச்சு. இப்போ போயிட்டு இந்த பாட்டை வந்து படத்துலேருந்து வெளியெடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையும் வந்துட்டு இழிவுபடுத்துகிற வகையில் யாரும் எப்பவும் பேசுறது தவறான விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு பாடல் அப்படிங்கும்போது அதுவும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர் அவருடைய படத்தில் இது தெரியாதத்தனமாக வச்சாங்களா இல்லை தெரிஞ்சு வச்சாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுத்துது. ஸோ இந்த பாட்டு வந்து இந்த படத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். கர்ணன் திரைப்படத்திற்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைய வரவேற்பும் இருக்குது. அதே சமயத்தில் கர்ணன் திரைப்படத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி அப்படிங்கிற திரைப்படத்தையும் இந்த கர்ணன் திரைப்படத்தையும் வச்சு யூடியூப்பில் பல சேனல்கள் வந்துட்டு நிறைய விவாதங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கர்ணன் திரைப்படம் வந்துட்டு திரௌபதி திரைப்படத்தை வந்துட்டு, அதாவது ஒவ்வொரு சாதி திரைப்படம், தமிழ்நாட்டில் சாதியை வந்துட்டு ரொம்பவுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாடு தான் நம்மளுடைய தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களில் இருந்து வேலைக்கு போகிற இடங்கள்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சாதி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து நான் பேசவே வேண்டாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினச்சேன். ஆனால் வந்துட்டு நண்பர் ஒருவருடைய வேண்டுகோளுக்காக வந்துட்டு இந்த விஷயம் வந்து பேசியே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்துட்டு சாதி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னொரு காலத்தையும் வந்துட்டு எங்களுடைய ஜாதியை இப்படி வந்து நடத்துனாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ரியல் ஸ்டோரி தான் கர்ணன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான், ரியல் ஸ்டோரியை வெளியில் எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தன்னுடைய சாதியை பெருமையாக பேசுகிறதும் பப்ளிக்கில் ரொம்ப தப்பான விஷயந்தான். ஏன் அப்படின்னா தன்னுடைய சாதியை தூக்கி தூக்கி படத்தில், அதாவது பொழுதுபோக்குறதுக்காக தான் படம் பார்க்க வரும், இருக்கிற அந்த 2-2.5 மணி நேரத்தை வந்து ரொம்ப நல்லபடியாக என்ஜாய் பண்ணி அந்த நேரத்தை கடந்து போகணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து படம் பார்க்குறோம். ஓகே, நீ வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பொழுதுபோக்குறதுக்குமான படம் இது இல்லை, ஆனால் இது ஒரு சாதி படமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வருது. கர்ணன் பார்த்தீங்க அப்படின்னா சாதிய படமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
கர்ணனில் ஏதோ ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அசுரன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இது சாதிய படமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு வந்துட்டு ஒரு ரியல் ஸ்டோரியை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வச்சு, ஆனால் ஒரு விதத்தில் மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய நிலத்தை அபகரித்ததாகவும், அவங்க வந்துட்டு அதாவது உயர்ந்த வகுப்பினர் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை வந்து எப்போவுமே வந்துட்டு கீழேயே வச்சு வந்ததாகவும், அவங்கள அடிமைப்படுத்தியதாகவும், அவங்களை கஷ்டப்படுத்தியிருந்ததாகவும் நிறைய திரைப்படங்களில் வந்துட்டு ரீசண்டாக வெளிவர நிறைய திரைப்படங்களில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நான் ரீசண்டாக வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், சாதிய பெருமை பேசும் திரைப்படங்களை வந்துட்டு நம்ம எப்போவுமே ஆதரிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதி இன்னொரு சாதியை தாழ்த்தியதாக கதை சொல்கிற மாதிரியான திரைப்படங்களையும் நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டால், சாதியை என்னுடைய ஜாதியை நான் உயர்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது தவறான விஷயம். அதே மாதிரி மற்றொரு சாதி என் ஜாதியை தாழ்த்தியது அப்படின்னு சொன்னாலும் அது தவறான விஷயம் அப்படிங்கிறதுக்காக, எந்த ஒரு சாதிய திரைப்படம், சாதியை மையமாக வச்சு எடுக்கப்படுற எந்த திரைப்படங்களுமே வந்துட்டு எடுக்கக்கூடாது. சினிமா மூலமாக வந்துட்டு நிறைய பேருடைய மனசில் வந்துட்டு சாதிய வன்மத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதுக்கு நண்பர் ஒருவர் வந்துட்டு இன்பாக்ஸில் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எந்த மாதிரியான படங்களை வந்துட்டு ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்கிற, கர்ணன் படத்தை வந்து நீ ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா, அப்போது திரௌபதி படத்தை ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டிருந்தார். நான் சொன்ன விஷயத்த அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். அது என்ன அப்படின்னா, கர்ணனையும் நம்ம ஆதரிக்கிறது தப்பு தான். கர்ணனுடைய கதை என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியாது. ஏன் அப்படின்னா, கர்ணன் திரைப்படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் ரியல் ஸ்டோரி கர்ணன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பேசலை. கர்ணன் அப்படிங்கிற திரைப்படம் வந்துட்டு ஏதோ திரௌபதி அப்படிங்கிற நம்மளுடைய இந்து கடவுளை வந்துட்டு அவமானப்படுத்துகிற வகையில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க, நிறைய வீடியோக்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படிக்கிற அந்த நேரத்தில் நம்ம அதை பற்றியெல்லாம் பேசலை. ஆனால் எந்த ஒரு சாதியையும் தன்னுடைய சாதியை வந்துட்டு தாழ்த்தி வச்சாங்க ஒரு காலத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இன்றைய சமுதாயத்தினருடைய பசங்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, முன்னொரு காலத்தில் இந்த சாதிக்காரவங்கள்லாம் நம்மளுடைய ஜாதியை இந்த மாதிரி தாழ்த்தி வச்சாங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்குள்ள ஒரு வன்மம் வந்துட்டு உருவாகும். ஸோ அதனால் சாதிய திரைப்படங்களை எடுக்க வேணாம், சாதிய திரைப்படங்களை நம்ம பெருமையாக பேச வேண்டாம், அதை நம்ம அதிகமாக ஷேர் பண்ணும்போது அது இன்னும் இன்னும் வளருது, அதை சினிமா அப்படிங்கிறது தொழிலாக மாறிப்போச்சு. எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு சினிமாவில் நல்ல விஷயம் வந்து சொல்கிற காலமெல்லாம் மாறி போய் இப்போது சினிமாவில் வந்துட்டு ஒரு வன்முறையை தூண்டுற அளவிற்கு தான் திரைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தேசிய விருது வாங்க போகிற திரைப்படம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதநேய அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னா, முன்னொரு காலத்தே நடந்த விஷயம். அது முன்னொரு காலத்தே நடந்து இருந்தாலும் அந்த விஷயத்தை இனிமேல் தடுக்க முடியாது. அந்த விஷயத்தை மறந்து நம்ம எல்லாருமே வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். அது எந்த வகுப்பினராக இருந்தாலும் பரவாயில்லை. நம்மளாம் பார்த்திங்க அப்படின்னா, சிட்டிக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே வந்துட்டு போராடிட்டுருக்கோம், ஒவ்வொரு நாளையும் கடந்து கடந்து போராடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது சாதி அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த இடத்துலையும் வந்து உதவி பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ளே எதுக்காக அந்த 2-2.5 மணி நேரம் வந்துட்டு பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து திரைப்படங்கள் பார்க்குறோம். அப்படி திரைப்படங்கள் பார்க்குற அந்த கொஞ்சம் 2-3 நேரம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய மனசில் ஒரு மன்மத்தை உருவாக்கி அது ரொம்பவுமே நம்மளை வந்துட்டு கஷ்டத்துக்கு உள்ளாக்குது. முன்னொரு காலத்தை இப்படி பண்ணாங்களா, அப்போது இந்த ஃப்ரெண்டு வந்து நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை உருவாக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் தான் லைஃபு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே அப்படின்னு ஆகி போன இந்த காலகட்டத்திலையும் சாதியை பற்றிய திரைப்படங்கள்லாம் எடுக்கிறது வந்துட்டு ரொம்பவுமே தப்பான விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான சாதிய திரைப்படங்களை பார்த்துட்டு போய் பசங்களாக பார்த்திங்க அப்படின்னா படத்தோடு அப்படியே ஒன்றிணைஞ்சிடுறாங்க. அவனுங்களும் சேர்ந்து இந்தா ஹேர் ஸ்டைல், இந்த புதுசாக என்னுடைய நடிகன் வந்து இதை வச்சுருக்கான் அப்படிங்கும்போது நானும் அதை தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் அந்த கேரக்டராகவே மாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சாதிய திரைப்படங்கள் வந்துச்சு அப்படின்னா இன்றைய கால பசங்களுடைய மனசில் ரொம்பவுமே பதிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய வீட்டு பெரியவங்க எல்லாருமே வந்து வளர்ந்து வயசாகி இறந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மனசை நம்ம மாற்றுறதை விட
இந்த மாதிரியான வன்மத்தை தூண்டி விடுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே தப்பான விஷயம். பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கானா, அவன் என்ன சாதி, அவங்க முன்னொரு காலத்தில் இப்படி பண்ணாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பிரிவினையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் காலாகாலமாக பார்த்திங்க அப்படின்னா சாதியை மயமாக வச்சு தான் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டுருக்கோம். திருமணம் அப்படின்னா வீட்டில் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக சாதியை பார்க்குறாங்க. லவ் மேரேஜ்னால் நம்ம சாதி பையனா, நம்ம சாதி பொண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த மாதிரியான எண்ணம் வந்துட்டு காலாகாலமாக இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சாதியை வச்சு தான், சாதிய அடிப்படையில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியலேருந்து சினிமா வரைக்கும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. சினிமாவில் முன்னொரு காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கமலஹாசன் படம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கடல் மீன்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீனவர்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தின பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பணக்காரர் இருக்கார், அந்த பணக்காரர் ஒரு மீனவர் இருக்கார், இவங்க ரெண்டு பேரை மட்டுமே மயமாக வச்சு அந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான திரைப்படங்களை எல்லாம் விட்டுப்புட்டு நம்ம எல்லாரும் என்ன இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதிய திரைப்படங்களை வந்துட்டு பெருமையாக பேசிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த கடல் மீன்கள் திரைப்படத்தில் தன்னுடைய அப்பாவே தான் பணக்காரராக இருக்கார், அவருடைய மகன் தான் அந்த மீனவனாக இருக்காங்க. இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்துட்டு இப்போல்லாம் குறைஞ்சி போச்சு, படமே இல்லை. இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேருடைய மனசு வந்து மாறும், நிறைய பேர் வந்துட்டு இந்த சாதிய வன்மத்தை வந்துட்டு விட்டொழிவாங்க. சினிமாவில் சாதி பார்க்குறதில்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சாதிக்காரர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இனம் கண்டுபிடிச்சி அந்த சாதிக்காரவங்களை எல்லாரையுமே ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக நியமித்து அந்த சாதிக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து படத்தில் நிறைய வன்மமான நிறைய பேருடைய மனசில் வன்மத்தை தூண்டுற அளவுக்கு திரைப்படங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வருங்கால சந்ததியர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இத்தனை வருட காலமாக வந்துட்டு ஒரு சிலர் ஒரு ஒரு பக்கமும் வந்துட்டு சாதியே நம்ம ஒழிச்சிருவோம், சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி சாதியே நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதுவும் இன்றைய காலத்து தமிழ் சினிமாவுக்கு முதல் பங்காக வேணா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எஸ்டிஆர் ஃபேன். அப்படி இருக்கும்போது எஸ்டிஆர் சொன்ன மாதிரி சாதி அப்படின்னா ரெண்டே ரெண்டு சாதி தான், அது பணக்காரன் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்க யாருமே பார்த்திங்க அப்படின்னா ஏழை அப்படின்னு சொல்லி யாருமே இல்லையா, கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கே இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களில் எத்தனையோ பேர் பணக்காரவங்களும் இருக்காங்க, அதுலேயும் ஏழைகள் அவ்வளவுக்கு எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா பணக்காரவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு பொருளாதாரத்திலையும் எல்லா விதத்திலுமே வந்துட்டு தாழ்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய பெரிய பிரமுகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து என்னுடைய சாதியில் ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் பண்ணி அவங்கள அந்த இடத்துலேருந்து தூக்கி விடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. சாதிய வன்முறை அதாவது முன்னொரு காலத்தில் இப்படி நடந்துச்சு, ஸோ நீ என்னுடைய கூட்டத்துக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு தான் ஆளை கூட்டுக்கிறாங்களோ ஒழிய, என்னுடைய சாதிக்காரனே முன்னொரு காலத்தில் இப்படி நடந்துச்சு, ஸோ நீ நான் எல்லாருமே சேர்ந்து பொருளாதார வகையிலையும் சரி எல்லா கல்வி விதம் எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு நம்ம மேலே இருப்போம் அப்படின்னு சொல்லி யாருமே தூக்கி விடுறதெல்லாம் கிடையாது. தாங்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அடுத்தவனை ஏழையாக இருக்கவனை அடிமையாக மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பணக்காரவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் உயர்ந்த வகுப்பு தாழ்ந்த வகுப்பு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கறத விட அறிவுபூர்வமாக நம்ம நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். போயும் போயும் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க தான் வியூஸுக்காக வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து கர்ணன் திரௌபதி அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்து ஜாதிய பெருமை பேசி அது மட்டும் இல்லாமல் சாதியை பற்றி திட்டி கமெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சண்டை போட்டுக்கிறது, அவ்வளோ அசிங்க அசிங்கமாக வந்து திட்டிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, பிபிசி தமிழ் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸுக்கு முன்னாடி வந்துட்டு ஆதிக்க சாதி பெண்களை திருமணம் செய்தால் இவ்வளோ வந்து பணம் கொடுக்கறதா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்பவுமே கேவலமான விஷயம். ஏன் அப்படின்னா அதை என்ன ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறது,
கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு. அது என்ன ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனசில் முன்னொரு காலத்தில் ஆதிக்க சாதியாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றிலும் இருக்கிறவங்க காலாகாலமாக பண்ணிட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா, திரைப்படங்கள் மூலமாகவோ அல்லது நம்ம வீட்டை சுற்றி நம்மளை எல்லாரையும் சுற்றி ஒரு விஷயந்தான் நம்மக்கிட்ட வந்து புகுத்துறாங்க. என்ன அப்படின்னா, பிரித்து பிரித்து வைக்கிறது, நீ வேறு ரகம் நீ வேறு ரகம். நம்ம பழங்கள் செடிகள் கொடிகள் மாதிரி வந்துட்டு மனிதர்களும் ஆயிட்டோம். நீங்கள்லாம் இப்படி இருக்கணும், நீங்கள்லாம் இப்படி இருக்கணும். காலாகாலமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இதை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது இந்த விஷயத்தை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு இன்னொரு விஷயத்தை கேட்டு அவங்களுக்கும் சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அரசியல் அப்படி. ஸோ வந்து இதை மாற்றவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தென் வீடியோவில் பேசின விஷயங்கள் புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் சாப்பிடாமல் காலையிலேருந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரியல. புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கர்ணன் திரைப்படத்தை நான் ஆதரிக்கிறேன். கர்ணன் திரைப்படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது, பட் கண்ணன் திரைப்படத்தில் இருக்கிற விஷயங்கள் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா என்னுடைய சப்போர்ட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தவிர இன்னொரு காலத்தே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லி வச்சுருந்தாங்க, யாரா ஒரு ஆதிக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ அடிமைப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக சாதிய ஒவ்வொரு பசங்களுக்குள்ளேயும் பொண்ணுங்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்மளை இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுற ஒரு திரைப்படமாக இருந்தது அப்படின்னா அது ரொம்பவுமே கஷ்டம். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய மனசில் இதை தான் அவங்க நினச்சிருக்காங்க, கீழே இருக்கவங்கள மேலே உயர்த்துவோம் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவுமே நல்ல விஷயம். ஆனால் திரைப்படங்கள் வந்துட்டு பார்க்குறதும் அது பார்த்துட்டு போகிறதுமா முடிஞ்சு போயிடுது. அதனால் யாரும் வந்துட்டு உயர்த்தப்படலை. நம்ம எல்லாருமே முட்டாள்தனமாக நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் எடுத்து உரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறாங்களே அவங்க மேலே நம்ம கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை வைக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க நம்ம பார்க்குறோம் படம், ஸோ வந்துட்டு காசு கட்டுறோம், அதனால் அவங்க வந்து பணக்காரங்களாக ஆயிடுறாங்க. படம் எடுத்தவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பெரிய இடத்துல இருப்பாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், கிடையவே கிடையாது. நம்ம எப்போவுமே எல்லா நேரங்களையும் எல்லா வருஷங்களையும் நம்ம ஏழையாகவே தான் இருப்போம். நம்மளுடைய சாதிக்காரன் ஸோ வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நம்மளை மேலே கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.